एकैश्वर्ये स्थितोऽपि प्रणतबहुपले यः स्वयं कृत्तिवासाः कान्तासम्मिश्रदेहोऽप्यविषयमनसां यः पुरस्ताद्यतीनाम् अष्टाभिर्यस्य कृत्स्नं जगदपि तनुभिः बिभ्रतो नाभिमानः सन्मार्गालोकनाय व्यपनयतु स वः तामसीं वृत्तिमीशः. ஸ்டேஜில் இப்போ வந்து மூணாவது அங்கத்தில் விதூஷகனும் ராஜாவும் வந்திருக்காங்க. அவளோட பர்பஸ் அங்கே வந்திருக்கிறது இராவதியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அவள் இன்விடேஷன் கூப்பிட்ருக்கா ராஜாவை, அதனால இராவதியோட இருக்கிறதுக்காக வந்திருக்கார். ஆனால் நமக்கு ஆரம்பத்திலே தெரியும் விதூஷகன் ஏதோ ஒரு ஒரு சூழ்ச்சி ஒன்று பண்ணியிருக்கார். அதனால அந்த பிளான் படி இப்போ வந்து மாளவிகா வரணும் உள்ள. ஸோ அதில் ததப் பிரவிஷதி பர்யுத்சுகா மாளவிகா அங்கேருந்து நம்ம பார்க்கணும் இப்போ. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல மாளவிகாவனுடைய ஒரு பேச்சே ஆரம்பிக்கல, இப்ப இந்த மூணாவது அங்கத்துலதான் அவளுடைய பேச்ச ஆரம்பிக்கிறது. ரைட்டா? படிக்கலாமா? படிங்க. அபிஜாத ஹிருதயம் வர்த்தாரம் அபிலஷந்தி ஆத்மனஹாபி தாவத் லஜ்ஜாமி குதோ விபவ ஸ்னிக்தஸ்ய சகீஜனஸ்ய இமம் விருத்தாந்தரம் ஆக்யாதம் ந ஜானே அப்பிரதிகார குருகாம் வேதனாம் கிரியந்தம் காலம் மதனஹ மாம் நைஷ்யதீதி ஆ குத்ர கலு பிரஸ்திதாஸ்மி. இருக்கட்டும், இது வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஸ்டேட் அவ வந்து புலம்பின் வரா உள்ள வர்றச்சே அவ எப்படி இருக்காங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியறது. இன்னும் ராஜாவுக்கு அவளுக்கு வந்து ஆசை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ இங்கே மாளவிகா உள்ள நுழையிறச்சு பரியுத்சுகா மாளவிகா, பரியுத்சுகான்னு ஒரு வேதனையோட ஒரு கஷ்டத்தோட உள்ள நுழையிறாவ. அவிஜ்ஞாத ஹிருதயம் பர்த்தாரம் அபிலஷந்தி ஆத்மனஹா தாவத்து ஆத்மனஹா அபி தாவத்து லஜ்ஜாமி. அகம் அபிலஷந்தி அகம் லஜ்ஜாமி ஆத்மனஹா லஜ்ஜாமி. ஸோ இப்போ அவிஜ்ஞாத ஹிருதயம் பர்த்தாரம், ராஜாவினுடைய ஹிருதயம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, ஆனாலும் அப்பேற்பட்ட அரசனை அபிலஷந்தி விருப்ப ஆசையோடு இருக்கக்கூடியவளாக நான் என்னை பார்த்து எனக்கு வந்து ஒரு வெட்கப்படுறேன். அவரோட ஹிருதயம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் ஆசைப்படுறேன் இந்த ஒன் சைடட் மாதிரி. ஸோ இவளுக்கு இன்னும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷீ வில் ஃபீல் மோர் இது இல்லையா. அதனால் ஒரு ராஜாவை பார்த்து நம்ம வந்து ஆசைப்படலாமா அப்படிங்கிற ஒரு வெக்கம் அவளுக்கு இருக்குது. குதஹா விபவா ஸ்னிக்தஸ்ய சகீஜனஸ்ய இமம் விருத்தாந்தம் ஆக்யாதம். தனக்கு இருக்கிற ஒரு துக்கத்தையோ ஆசையோ எதுவாக இருந்தாலும் ஒரு சகி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு நேச்சுரல் பெண்களுக்கு உண்டான ஒரு இது ஆட்டிடியூட். அது ஏதோ ஒரு ஸ்னிக்தமான தனக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்னிக்தானா க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு சகீஜன தோழியிடம் இமம் விருத்தாந்தம் ஆக்யாத்தும் இந்த கதையை சொல்வதற்கு கூறுவதற்கு குதஹ விபவஹ. நமக்கெல்லாம் எங்கேருந்து அந்த குடுப்பின விபவான செல்வம்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். எனக்கு அந்த செல்வம் கிடையாதுங்கிறது நமக்கு அந்த குடுப்பினை இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நம்ம இதை மனசுக்கு ஆறுதலாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கலாமேங்கிற ஒரு குடுப்பினை இல்லை. ந ஜானே அப்ரதீகார குருகாம் வேதனாம் கியந்தம் காலம் மதனஹா மாம் நேஷ்யதி இதி. ஒரே வார்த்தை நயத்தியினுடைய ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் லிட்லக்காரம். ஸோ மதனஹா மன்மதனானவன் என்னை இன்னும் எவ்வளவு காலம் இந்த ஒரு வேதனையை அனுபவிக்கிறதுக்கு என்னை இழுத்துட்டு போவான்னு எனக்கு தெரியல. குருகாம் அப்ரதிகார குருகா, குருன்னா ஹெவியாக இருக்கக்கூடியது, தாங்க முடியாத ரொம்பவும் ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடியது. அப்ரதிகாரன்னா அதுக்கு ஒரு பதில் கிடையாது, ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு துக்கம். இதை வந்து எவ்வளவு நாள் இன்னும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்க்யூரபிள் ஒரு டார்ச்சரை கொடுக்க போகிறான் மன்மதன்னு எனக்கு தெரியலையே. ஆஹ் குத்ர கலு பிரஸ்திதாஸ்மி. ஸோ தன்னை பற்றி புலம்பின உடனே திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வருது, ஆஹா எங்கே நான் மாட்டுக்கு இப்போ போயின்னு இருக்கேன் அப்படின்னு அவள் வந்து ஒரு க்ஷணம். சி இதெல்லாம் வந்து மன்மத அவஸ்தையில் அவ வந்து இருக்கா, அவ அந்த ராஜாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தன்னுடைய வேதனையை வந்து ஆடியன்ஸ்க்கு தெரிவிக்கிறது. தெரிவித்ததுக்கப்புறம் தான் எதுக்காக இந்த உத்தியானத்துக்கு வந்திருக்கோம் இப்போ அப்படிங்கிறது ஸ்மிருதி அவளுக்கு ஞாபகம் வருது. எதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம், குத்ரகலு பிரஸ்திதாஸ்மி அப்படின்னுட்டு கேள்வி கேட்டுண்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வந்த மாதிரி அங்கே நடிக்கணும் சரியா. ஸோ ஆதிஷ்டாமி
ஆதிஷ்டா அஸ்மி தேவ்யா, தேவி எனக்கு ஆக்ஞை பண்ணியிருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஆதிஷ்டாஸ்மி தேவ்யா கௌதம சாபலாத் டோலா பரிபிரஷ்டயாஹ சர்ஜோ மம சரணஹ த்வம் தாவத் கத்வா தபனீய அசோகஸ்ய தோஹதம் நிர்வர்த்தயேதி நிர்வர்த்தய இதி யதி அசௌ பஞ்சராத்திராபியந்தரே குசுமம் தர்ஷயதி ததஹ அஹம் அபிலஷ பூரைத்ருகம் பிரசாதம் தாஸ்யாம் இதி யாவத் நியோக பூமிம் பிரதமம் கதா பவாமி தாவத் அனுபதம் மம சரணாலங்கார ஹஸ்தயா பகுலாவலிகையா கந்தவ்யம் பரிதேவ்யம் இஷ்யதி தாவத் விஸ்ரப்தம் முகூர்த்தகம். ஆதிஷ்டா அஸ்மி தேவ்யா, தாரிணி எனக்கு வந்து ஆஜ்ஞை பண்ணியிருக்கா. இந்த விதூஷகன் என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு சபலத்தினால, சபலம்னா ஒரு சாப்பலத்தினாலன்னா ஒரு குழந்தை சிறு பிள்ளைத்தனமா பண்றது, அதுக்கு தான் சாப்பலம்னு பேரு. ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா கௌதமன்கிற விதூஷகனுடைய விளையாட்டுத்தனத்தினால தோலா பரிபிரஷ்டாயாக அந்த இதுல இருந்து ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். சர்வஜஹா மம சரணஹா, என்னுடைய காலானது புண்பட்டதாக இருக்கு, ஒரு ஸ்ப்ரெயின் ஆயிருக்கு, வலி இருக்கு காலு. ஆகையினால துவம் தாவது கத்வா, நீ சென்று, யாரு, மாளவிகா. அங்க மாளவிகாட்ட தேவி இங்க சொல்லியிருக்கா, இதெல்லாம் ஓபன் கோட்ஸ்ல வருது சரியா. என்னுடைய காலானதுங்கிறச்சு தேவியினுடைய காலானது, தாரிணியினுடைய காலானது புண்பட்டதாக இருக்கு. நீ அப்படின்னா மாளவிகா. ஸோ மாளவிகாவான நீ தாவத்து கத்வா எங்க உத்தியானத்துக்கு சென்று தபனீய அசோகசிய தோகதம் நிர்வர்த்தய, அந்த மஞ்சள் கலர் அந்த அசோக மரம் இருக்கு அது, அல்லது தபனீயன்னா அந்த பாவப்பட்ட அசோக மரம்ங்கிறது இண்டிகேஷன் அங்க. ஸோ அசோக மரத்திற்கு ஒரு தோகதம்ங்கிற அந்த கிரியையை நீ செய் அப்படின்னு ஈதி ஈத்தின்னு வந்த உடனேயே நம்ம க்ளோஸ் கோட்ஸ் போட்டுடணும். அதோட தேவியினுடைய அந்த தாரிணியினுடைய ஒரு கான்வர்சேஷன் ஓவர். ஏன்னா நமக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு கிடையாது, டைரக்ட் ஸ்பீச் தான் ஜென்ரலி. இதி தயா உக்தம்னு வர்றச்சே, அதாவது இங்கே கௌதம சாபலாது தோலா பரிபிரஷ்டாயாக சருஜஹா தஸ்யாக சரணஹான்னு வரவே வராது நமக்கு சம்ஸ்கிருதத்தில். உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சாக தான் இருக்கும் ட்ராமாவில் கூட சரியா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு வந்து ரேராக தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக வரும் உங்களுக்கு. அப்புறம் எதி அசௌ பஞ்சராத்திர அபியந்தரே, இதுவும் ஓபன் கோட்ஸ். இப்போ முதல்ல அதை சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருந்தார்னா தாரிணி, எதி அசௌ, அசௌனா தபனிய அசோகா அந்த மரமானது விருக்ஷா, பஞ்சராத்திர அபியந்தரே ஐந்து இரவுக்கு நடுவில், அஞ்சு இரவுக்குள்ள குசுமம் தர்ஷயதி புஷ்பத்தை காண்பிச்சதுன்னா ததஹா அதற்கு பிறகு அகம் அப்படின்னா தாரிணி, தாரிணியான நான் அபிலாஷ பூரயித்திருக்கம் பிரசாதம் தாஸ்யாமி, உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுக்கிறேன். புரியுறதா? ஸோ அஞ்சு ராத்திரியில இப்ப நீ போய் அந்த தோகதம் பண்ணு, ஏன்னா என் காலில் அடிபட்டிருக்கு. நீ பண்ணி அந்த அஞ்சு நாளைக்குள்ள, அஞ்சு ராத்திரிக்குள்ள அது பூத்துதுன்னா விருப்பத்தை நான் வந்து பூர்த்தி செய்யறேன் அப்படின்னா. ஸோ அகம் அபிலாஷ பூரயித்திருக்கம் பிரசாதம் தாஸ்யாமி, உன்னுடைய அபிலாஷ விருப்பம் அதை பூரயிதா, பூரயிதாங்கிறது பூர்த்தி செய்யும் நவுன் ஃபார்ம் அது. ஸோ பூரயித்திருக்கம் பிரசாதம் ஆஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃபார் பிரசாதம், அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை நான் உனக்கு செய்கிறேன். யாவது நீ இதோட ஓவர் ஈதி அப்படின்னா இதோட தாரிணி சொன்னது முடிஞ்சிருச்சு, இப்போ தான் என்ன பண்றோங்கிறத சொல்றான். யாவது நியோக பூமி பிரதமம் கதா பவாமி, எந்த சமயத்திற்குள், யாவது தாவத்துங்கிறச்சு எந்த சமயத்திற்குள் நான் செல்கிறேனோ அந்த சமயத்திற்குள் பகுலாவளிக்கா வரப்போறான். ரைட், யாவது நியோக பூமிம், நியோகங்கிறச்சே காரியம், எந்த இடத்து எந்த வேலைக்காக நம்ம வந்திருக்கோமோ அந்த வேலை நடக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் அது நியோக பூமி. இப்போ ஒரு துவாரபாலகன் இருக்கான்னா அவனுடைய நியோக பூமி எதுன்னா துவாரம். ஒரு ஆஃபீஸ் காரியாலயம்ங்கிறச்சு ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு போகணும்னா அது அவளுடைய நியோக பூமி. ஸோ நியோகங்கிறது எந்த இடத்துல காரியத்தை செய்ய வேண்டுமோ, எந்த இடத்துல டியூட்டியை நம்ம வந்து அனுசரணை பண்ணணுமோ அதுக்கு வந்து நியோக பூமின்னு பேர்.
சோ யாவத்து எந்த சமயத்திற்குள் நியோக பூமிம் அந்த வேலை நடக்க வேண்டிய இடத்திற்கு பிரதமம் கதா பவாமி முதலில் சென்றவளாக இருப்பேனோ, கதா பவாமி நான் முதல்ல போயிட்டு தாவத்து அந்த சமயத்துக்குள்ள அனுபதம் பின்னாடியே ஃபாலோயிங் மீ உடனேயே மம சரண அலங்கார ஹஸ்தையா என் கால அலங்காரம் செய்வதற்காக இருக்கக்கூடிய பொருள் அது வந்து சரண அலங்கார வஸ்தூனி அதை கையில் ஏற்றுக்கொண்டு பகுலாவளிக்கையா ஆகந்தவ்யம் அவ வந்துருவோ வரணும் நான் போறதுக்குள்ள அவளும் பின்னாடியே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் பரிதேவயிஷ்யாமி தாவது விஸ்ரப்தம் முகூர்த்தகம் ஸோ இங்கே வந்து நான் முதல்ல போயிடுறேன் அதுக்கப்புறம் பகுலாவளிக்கா வருவோ அந்த கேப் இருக்கோ இல்லையோ ஏன்னா அனுபதம்னா ஒரு கொஞ்சம் ஒரு முகூர்த்தகம் ஒரு க்ஷணம் கேப் இருக்கும் வா ரெண்டு பேருக்கும் வரத்துக்குள்ள அடுத்தவ வரத்துக்குள்ள ஸோ தான் தனியாக இருப்போம் ஆகையினால விஸ்ரப்தம் ஒரு கவலை இல்லாத நான் வந்து முகூர்த்தகம் தாவது ஒரு க்ஷணம் பரிதேவ இஷ்யாமி என்னுடைய நிலைமையை பற்றி நான் கொஞ்சம் புலம்பிக்கிறேனேங்கிறேன் செல்ஃப் பிட்டி பரிதேவ இஷ்யாமின் பண்டித கௌஷிக்கு சம்ஸ்கிருதத்துல பேசினாலே போன தரம் பேச மாட்டான் ஏன்னா விதூஷகன் வந்து ப்ராப்பர் பிராமணன் இல்லை இங்க கேரக்டர் விதூஷகனோட கேரக்டரே என்னன்னா பிரம்மபந்துன்னு சொல்லுவாரு அதாவது பிராமணம் ஹீஸ் ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தட் கேரக்டர் இதெல்லாம் வந்து அதாவது ஹியூமர் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்னு பார்க்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அது நிறைய இடத்துல வந்து பிராமின்ஸை வந்து கிண்டல் பண்ற மாதிரி அந்த ஒரு இதுலயும் இருக்கும் அதே சமயத்துல பிராமின்ஸை வந்து ரொம்ப வசத்தியாவும் ஒரு மந்திரி பதவியில இருக்கக்கூடியவா அந்த மாதிரி ஒரு பொசிஷன்லயும் வச்சிருப்பான் ஸோ ரெண்டு ஃபேசட்ஸையும் காமிப்பா அதுல ரொம்ப அழகா ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நிஷ்டையா இருக்கக்கூடிய பிராமணன் இல்லை அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட்ல வரைச்சு அந்த கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு வந்து பிராகிருதத்துல தான் இருக்கும் மந்திரி இருக்காரு வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மந்திரி வந்து சம்ஸ்கிருதத்துல தான் பேசுவார் அதுக்கு பாவபூதி பார்க்கணும் பாவபூதி வந்து எப்படின்னா ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் விஷ்கம்பகம் ஜென்ரலி வந்து இந்த மிஸ்ர விஷ்கம்பகம் இல்லைன்னா வெறும் சாதாரண விஷ்கம்பகத்துல எல்லாம் பிராகிருதம் தான் யூஸ் பண்ணிருப்பார் அவர் வந்து உத்தராமச்சரித்திரத்துல ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரெண்டு ஃபீமேல் கேரக்டரும் சம்ஸ்கிருதத்துல பேசுவா ஏன்னா அவ படிக்கிறவா தாபசி வால்மீகியினுடைய டிசைபிள்ஸ் அவ ரெண்டு பேரும் ஸோ படிச்சவ அவள்லாம் வந்து பிரம்மவாதினின்னு பேரு ஸோ அந்த பிரம்மவாதினியா இருக்கிற பெண்கள் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றச்சு அவ பிராகிருதத்துல பேச மாட்டா அவ சம்ஸ்கிருதத்துல பேசுவா இங்க வந்து இன்க்ளூடிங் த லேடி கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிராகிருதம் தான் ஸோ இதில் நடுவில் வந்து சில ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸை விட்டுட்டோம் நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா இந்த இதில் தனியாக இருக்குது ஸோ கதிச்சித் அந்த ஆ குத்திரகலு பிரஸ்திதாஸ்மி இருக்கோ இல்லையோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது கதிச்சித் பதானி கத்வா ஆ குத்திர பிரஸ்திதாஸ்மி நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்மிருதிம் அபினீய சொன்னேனே அப்படிங்க நான் நினைவை வந்து ஒரு அபிநயம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கடைசியில வந்து தாவது விஸ்ரப்தம் முகூர்த்தகம் பரிதேவ இஷ்யாமி விஸ்ரப்தம்னா ஃபியர்லெஸ் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் முகூர்த்தகம் ஒரு க்ஷணம் என்னை பத்தி நானே கொஞ்சம் புலம்பிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இது பரிக்ராமத்தின்னா அவ சுத்தி அந்த நியோக பூமி அதாவது அசோக மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான்னு எடுத்துக்கணும் ரைட்டா விதூஷகா விதூஷக மத்ஸ்யண்டிகா உபநதா இது ரொம்ப ஒரு நிறைய இவரோட யூசேஜ் எல்லாம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் யூசேஜஸ் இருக்கும் லோக்கல் என்ன சொல்றது அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வந்து இந்த விதூஷகன் மூலியமா நிறைய தெரியும் ஏன்னா விதூஷகன் வந்து இஸ் மோர் கனெக்டட் வித் த பீப்புள்
உங்களுக்கு வந்து மிருச்சக்கடிக்க மாதிரி ட்ராமா எடுத்தோம்னா நிறையாவே வந்து உங்களுக்கு லோக்கல் பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பார் சூத்ரகன்னத்தில் அந்த நாட்டகத்தில். இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் வெரி கன்ஃபைன்ட் டு பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரம் த இது. விதூஷகன்லாம் வந்து பேசுகிற பேச்சும் இதுவும் நிறைய பழமொழி வரும், அந்த லோக்கல் பழமொழி என்னையோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார் விதூஷகன். ஸோ இந்த இடத்துல திருஷ்டுவா திருஷ்டுவாங்கிறச்சே முதல்ல மாளவிகாவை நோட் பண்ணுறது விதூஷகன் தான். பார்த்த மாத்திரத்தில் ஆஹா இயம் கலு இவள் இந்த சீதுபான உத்வேஜிதஸ்ய மத்ஸ்யண்டிகா உபனதா. சீதுபானம்ங்கிறது இது மதுபானம், மத்தியபானம் சாப்பிட்டு ஆல்கஹால் சாப்பிட்டதுனால உத்வேஜிதஸ்ய ரொம்பவும் ஒரு டிஸ்கஸ்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இந்த. அப்புறமா அது சாப்பிட்றச்சே இருக்கக்கூடியதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டிஸ்கஸ்டட் ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ, அதை சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கரும்பு ஜூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், கரும்புனால பண்ணப்பட்ட ஒரு கேண்டி ஏதோ அந்த அதனுடைய எஃபெக்டை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்காக கவுண்டராக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து மத்ஸ்யண்டிகான்னு பேர், கரும்புனால பண்ணப்பட்ட அல்லது சர்க்கரையினால பண்ணப்பட்ட ஒரு ஒரு வஸ்து, ஒரு சாமான், ஒரு கேண்டியோ ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாளவிகா இப்ப இது வந்து இட் இஸ் அன் அப்ரஸ்துத பிரசம்சா. ஸோ நன்னா இப்போ ஆல்கஹால் சாப்பிட்டவனுக்கு ஒரு அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மருந்தை கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்க ராஜாதான் வந்து சீதுபான உத்வேஜிதா, மத்தியபானம் குடிச்ச மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டடா அவன் மாளவிகாவை பார்த்ததுலேருந்து அவன் வந்து ஒரு மயக்கத்துல இருந்துட்டு இருக்கான். அந்த மயக்கத்தினால இப்போ அதை தெளிவு பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அவளை அவ தான் நேரம் வந்து நிக்க முடியும். அது போல இங்க மத்ஸ்யண்டிகாங்கிறது மாளவிகா இங்க, சரியா? அது என்ன ஒரு பழமொழி, லோக்கல் யூசேஜ் என்ன நமக்கு தெரியல, இருக்குமா இருக்கும் ஏதாவது. ராஜா ஐ கிமே தத்து, என்ன பேசுற நீ, என்ன வந்திருக்குங்கிறதுக்காக கனெக்ஷனுக்காக கேட்கிறார் ராஜா. கிமே தத்து விதூஷக ஏஷா ந அதிபார் அதி பரிச்சாரவேஷ உத்சுக வதனே காக்கினி மாளவிகா அதூரே வர்த்ததே. சோ இப்போ சொல்றான் ஏஷா அதி ந அதி பரிச்சார வேஷ உத்சுக வதனா, வதனா ஏகாக்கினி. சோ நாதி பரிச்சர வேஷா மூணா பிரிச்சுருங்க, அத ந அதி பரிச்சார வேஷா. அதி பரிச்சார வேஷாங்கிறச்சு அதி பரிச்சித வேஷான்னு ஒண்ணு இருக்கு, அதி பர்யாப்த வேஷான் இருக்கு, பல ரீடிங் இருக்கு இதுல. அதி பர்யாப்த இதுங்கிறச்சு இது எல்லாமே அவளுடைய விரக வேதனையை காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா உத்சுக வதனாங்கிறது முக்கியம், ஏகாக்கினிங்கிறது முக்கியம். இங்க உத்சுக வதனான ஒரு துக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ பரியுத்சுகா மாளவிகா தத பிரவிசத்தின்னு சொல்றச்சேயே சொன்னேன், ஒவ்வொரு அலங்காரத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு ஒரு ஒரு விதமான அலங்காரம். நமக்கே இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ஜோரா இருக்கோம்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிப்போம். அதே ரொம்ப துக்கத்துல இருக்கோம்னா அலங்காரத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு இதுவே கொடுக்க மாட்டோம், இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கா இது. அதி பரிச்சார வேஷா, ரொம்பவும் அட்டென்ஷன் கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வேஷம் அது. கவனம் இல்லாமல் ஏதோ போட்டுட்டு இருக்காவ பரியுத்சுக வதனா, ஒரு உத்சுக வதனான்னா ஒரு விரகத்தில் இருக்கக்கூடிய முகத்தை கொண்டவள் ஏகாக்கினி. அதுதானே இங்க ராஜாவுக்கு முக்கியம், தனியா இருக்காவ மாளவிகா அதூரே வர்த்தத்தை கிட்டக்க வேற இருக்கா. என்ன வந்துட்டாளா அப்படின்னு அவருக்கு இப்பதான் ஒரு சந்தோஷம் வருது. அதக்கிம்னா ஆமா பின்ன என்ன, மாளவிகா தான் அப்படின்னு. இதானீம் ஜீவிதம் அவலம்பித்தோம் உபலப்ய சமீபகதாம் பிரியாம் ஹிருதயம் உச்சசிதம் மம விக்லவம் கருவிருதாம் பதிகஸ்ய ஜலார்த்தினஹ சரிதம் ஆரசிதாத் இவ சாரசாத். துவத்து உப உச்வசிதம்னு இருக்கணும், கீழவா மிஸ்ஸிங்கா இருக்கு அந்த இடத்துல.
சோ சக்கியம் இதானியம் ஜீவிதம் அவலம்பிதம், என்னுடைய உயிரை நான் இப்ப வந்து புடிச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து சக்கியம், என்னால முடியும், உயிர் வந்த மாதிரி இருக்கு அவளை பார்த்த உடனே. ஏன்னா அவர் அந்த மன்மத அவஸ்தையில இருக்கிறதுனால இவ தான் வந்து ஜீவித பூதமா இருக்கா மாளவிகா. சோ மாளவிகா வந்ததுனால தனக்கு திருப்பியும் மூச்சு விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றார். அதுக்கு வந்து ஸ்லோகம் வந்து எக்ஸ்பிளைனிங் திஸ் ஸ்டேட் ஆஃப் ஹிஸ். ஸோ த்வத்து உபலப்ய சமீபகதாம் பிரியாம் உபலப்ய. த்வத்து த்வத்துங்கிறச்சு துவம் யுவாம் யூயம்ல பஞ்சமி விபக்தி, த்வத்து யுவாபியாம் யுஷ்மத், உன்னிடம் இருந்து. ஸோ விதூஷகனிடம் இருந்து பிரியையானவள் பக்கத்திலேயே இருக்கா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல என்னோட ஹிருதயமானது விக்லவம் ஹிருதயம் உச்வசிதம் இவ, வெலவெலத்து போய் இருந்த என்னுடைய ஹிருதயம். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் விக்லவம்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனே இல்லாத, அது வந்து அப்படியே சோர்ந்து போய் இருந்த என்னுடைய ஹிருதயமானது மறுபடியும் உயிர்ப்பித்தா போல் இருக்கிறது இந்த ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல. எது போலன்னா ஒரு பதிகன் ஜலத்தை தேடிண்டு போற பதிகன் வழிப்போக்கன், அவனுக்கு வந்து தாகமா இருக்கு, ஜலத்தை தேடிண்டு போகிறச்சே எங்க பார்த்தாலும் அங்க ஒரு ஒரு செக்ஷன்ல வந்து ஏராளமான மரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கு. இவனால அந்த குளத்தை பார்க்க முடியல, ஆனா மரம் ஏராளமா சூழ்ந்துட்டு இருக்கு. மேலும் அங்க கொக்குகளுடைய சத்தம் கேட்கறது. கொக்குனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல அங்க ஒரு ஜலாசயம் இருக்கணும், ஜலம் தேங்கி இருக்கணும், அங்க போய் நம்ம தண்ணியை குடிக்கலாம், நம்மளுடைய தாகமானது தீரப்போறதுங்கிற ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ இல்லையோ ஒரு வழிப்போக்கனுக்கு. அந்த மாதிரி இவன் வந்து இன்னும் பார்க்கல மாளவிகாவன்னு எடுத்துக்கணும், ரைட்டா? அதனாலதான் அத குவ தத்ர பவத்தின்னு ஸ்லோகம் முடிஞ்ச உடனே கேட்க போறான். இந்த இல்லைன்னா இந்த உபமா ஒட்டி வராது உங்களுக்கு. எப்படி மரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய தடாகம், அந்த தடாகத்தினுடைய ஒரு நியூஸ் அந்த சாரசாத்து கொக்கிடமிருந்து கேட்கிறது. ஆரசிதாது சாரசாத்து முகராத்து சாரசாத்து, ஒரு சத்தத்தை போடுகின்ற சாரசாத்து கொக்கிடமிருந்து தருவிருதாம் சரிதம், மரங்களினால் சூழப்பட்ட ஒரு தடாகமானது குளமானது, குளத்தை பற்றி எவ்வாறு பதிகசிய ஜலார்த்தினா உபலப்ய சரிதம் உபலப்ய, ஒரு குளத்தை பற்றி அறிந்து கொண்டு உபலப்யனா ஞாத்வா ஜலார்த்தினா பதிகசிய ஹிருதயம் யதா உச்வசிதம் பவதி. ஒரு வழிப்போக்கன் ஜலத்தை விரும்பக்கூடிய நீருக்காக அலைகின்ற ஒரு வழிப்போக்கனுடைய ஹிருதயமானது எவ்வாறு உயிர்ப்பித்தது போல் இருக்குமோ அதுபோல ஒன்னிடத்துல இருந்து சமீபகதாம் பிரியாம் பக்கத்திலே இருக்காவ அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயம் அப்படியே உயிர்ப்பிச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அப்ஜெக்டிவும் உங்களுக்கு உபமாக்கும் போகும், உபமேயத்துக்கும் போகும், உபமானத்துக்கும் போகும். உபமானம்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பாரிசன், அதாவது பதிகா வழிப்போக்கன்னுங்கிறது இங்கே உபமானம். பொதுவா ஒரு வழிப்போக்கன் எப்படி வந்து சந்தோஷப்படுவானோ, அவனுக்கு அப்படியே உசிரே வந்த மாதிரி இருக்குமோ தாகத்துல தவிச்சுட்டு இருக்கக்கூடியவனுக்கு, அதுபோல இவனும் வந்து சோர்வடைந்த அந்த ஹிருதயத்திற்கு மாளவிகா வந்துட்டாங்கிற செய்தி, அதுவும் பக்கத்திலேயே இருக்காங்கிற செய்தி. எங்கேயோ தூரத்துல இருக்கான்னா சரி நம்மளால அடைய முடியாதுன்னு இருக்கலாம், பக்கத்துல இருக்கா. இவனோ தரு அந்த மரம் சூழ்ந்து அந்த ஒரு இடத்த பாக்குறான், பக்கத்திலேயே இருக்கு. இங்க தண்ணி இருக்குமா இல்லையா, போனா நமக்கு ஏமாத்தம் வருமோ வராதோ அப்படின்னு எல்லாம் இல்லாத கொக்குனுடைய சத்தத்தை கேட்ட உடனே டெஃபினட்டா இங்க தண்ணி இருக்குங்கிறது அவனுக்கு தீர்மானமாகுது. ஏதோ ஒரு பறவைன்னா அங்க ஜலம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொக்குங்கிறது ஜலாசயத்துக்கு பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கும். அது போல இவன் இந்த விதூஷகன் வந்து இவனுக்கு காமசச்சிவன், அதனால இந்த மன்மத விஷயத்துக்கு உண்டான எல்லாத்துக்குமே அவன் பக்கத்திலேயே நின்றுட்டு இருப்பான். அதனால அவன் ஒரு வார்த்தை சொன்னா மாளவிகா இங்க இருக்கான்னுட்டு அவன் போய் சொல்ல மாட்டான், நமக்கு வந்து விருப்பமானவன் தான் அவன். அதனால மாளவிகா இருக்கான்னு அவன் சொன்ன உடனே அதுவும் சமீபகதாம் பிரியாம் உபலப்ய அன்வயம் பார்த்துருவோம். ஆரசிதாது சத்தமிடுகின்ற சாரசாத்து கொக்கிடமிருந்து தருவிருதாம் மரங்களினால் சூழ்ந்திருக்கக்கூடிய சரிதம் குளத்தை பற்றி உபலப்ய கேட்டுவிட்டு ஜலார்த்தினா பதிகசிய இல்லையா பிபாசத்தகான்னு ஒரு ரீடிங் இருக்கு, ஜலார்த்தினாக்கு பதில பிபாசத்தகான்னு டைரக்டா நமக்கு வந்து தாகத்துடன் இருக்கக்கூடியதுன்னு தெரியும். ஜலார்த்தினகான ஜலசிய அர்த்தி நீரை விரும்பக்கூடியவன், இது இன்னும் பெட்டர் ரீடிங்கா எனக்கு தோன்றது. ரெண்டும் ஒண்ணுதான்,
ஜலார்த்தினா ஜலத்தை விரும்பக்கூடியவனான பதிகசிய ஒரு வழிப்போக்கனுடைய விக்லவம் ஹிருதயம் சோர்வடைந்த ஒரு ஹிருதயமானது ஹிருதயத்தைப் போல் துவது உன்னிடமிருந்து அதாவது விதூஷகனிடமிருந்து சமீபகதாம் பிரியாம் தனக்கு பக்கத்திலேயே பிரியையான மாளவிகா இருக்கா என்பதை பிரியையை பற்றின ஒரு விஷயத்தை உபலப்ய கேட்டுவிட்டு மம அதாவது ராஜாவினுடைய விக்லவம் ஹிருதயம் சோர்வடைந்த அந்த ஹிருதயமானது வியாகுலமான ஹிருதயம் அது உச்சுவசிதம் இவ அப்படியே புனருஜீவிதமான மாதிரி இருக்கு அதுக்கு சரியா. இந்த இடத்துல உங்களுக்கு உபமா அலங்காரம் ஏன்னா இவ வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல உபமா அலங்காரம் சரியா. இல்ல ஆக்சுவலி சாரி ஒரு நிமிஷம் உச்சுவசிதம் இவன்னுட்டு ஹிருதயம் வந்து உச்சுவசிதம்னு சொல்றச்சு உபமாவும் இருக்கு. ஆமா உபமா தான் கரெக்டா மேட்ச் ஆகுது உபமாவே எடுத்துட்டு கரெக்டா நாட் இது நான் ஒரு நிமிஷம் विदूषकः உத்ரேக்ஷாவும் நினைச்சேன். ஆ விதுஷகா विदूषकः एषा तरुराजिमध्यात् निष्क्रान्त इथ एव अभिवर्तमाना दृश्यते. சோ அத குவ தத்ர பவதின்னு ராஜா கேட்டார் எங்க அவ மாளவிகா அப்படின்னு அவர் வந்து தேடுறார். சோ ஏஷா இதோ தரு ராஜி மத்தியாது மரங்கள் சூழ்ந்து மரங்களினுடைய வரிசை ராஜினா சமூகம் தரு சமூக மத்தியாது அதுக்கு நடுவில் இருந்து நிஷ்கிராந்தே நிஷ்கிராந்தா வெளிவந்தவளாக இதையேவ நம்மளை நோக்கியே இங்கேயே அபிவர்த்தமானா திருஷ்யதே அபிமுகம் வர்த்தமான சோ நம்மளை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறவளாக அதோ வந்துட்டே இருக்கா பாரு அப்படிங்கிறா. राजा विलोक्य सहर्षं वयस्य पश्यामि विपुलं नितंबबिम्बे मध्ये क्षामं समुन्नतं अदन कुचयोः कुचयोः मैडम कुचयोः कुचयोः अत्यायतं अत्यायतं नयनयोः मम जीवितं एतत् आयाति. சோ இப்போ ராஜாவுனுடைய டிஸ்கிரிப்ஷன் ராஜா வந்து மாளவிகாவை பார்த்து டிஸ்கிரிப்ஷன் விலோக்கிய சஹர்ஷம் அவளை பார்த்துட்டு சந்தோஷத்தோட வயசிய பஷ்யாமி இவனை நண்பனே விதூஷகனை பார்த்து வயசியான அட்ரஸ் பண்ணிப்பார். பஷ்யாமி பார்க்குறேன் விபுலம் நிதம்ப பிம்பே இடுப்பு பிரதேசத்தில் அவளுடைய அங்க வர்ணனை இந்த ஸ்லோகம். ஸோ விபுலம் நிதம்ப பிம்பே இடுப்பு பிரதேசத்தில் விபுலம் ரொம்பவும் பெருசா இருக்கக்கூடியது மத்தியே க்ஷாமம் மத்தியே வேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ஷாமம் மெலிந்ததாக இருக்கக்கூடியது குச்சையோகோ மார்பகங்களில் சமுன்னதம் மேலோங்கி இருக்கு அத்தியாயதம் நயனயோகோ கண்களானது ரொம்பவும் தீர்க்கமா இருக்கு மம ஜீவிதம் ஏதது ஆயாதி என்னுடைய உயிர் ஜீவிதம்ங்கிறது எனக்கு உயிரை கொடுக்கக்கூடியவள் இதோ ஆயாதி வருகிறாள். சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் தான் அது. அந்த இடத்துல மம ஜீவிதம் ஏதது ஆயாதி அப்படிங்கிறச்சு எனக்கு வந்து ஒரு இந்த முன்னாடி சொன்ன ரோல் உச்சுவசிதம் இவ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி அவர் வந்து இந்த இடத்துல சொல்றார். ஓகேயா அந்த மம ஜீவிதம் ஆயாதிங்கிறச்சு அந்த இடத்துல மம ஜீவிதம் ஏவ எனக்கு உயிராவே இருக்கக்கூடியவள் இங்கு வருகிறாள்னு ரூபகம் அந்த இடத்துல. மேல சகே பூர்வஸ்மாத் அதி மனோகரம் அவஸ்தாந்தரம் உபாருடா தத்ர பவதி ததாஹி ஷரக் ஷரகாண்ட பாண்டு கண்டஸ்தலா இயம் கண்டஸ்தல இயம் ஆபாதி பரிமிதாபரணா மாதவ பரிணத் பரிணத பத்ரா கதிபய குசுமேவ குந்தலதா. இங்க சகே பூர்வஸ்மாத் முன்னாடி இருந்த ஒரு அழகான ஒரு அவஸ்தை முன்னாடி அவ எந்த ஒரு நிலைமையில இருந்தாளோ எப்படி நம்ம பார்த்தோமோ பூர்வஸ்மாத் முன்பை விட அதி மனோகரம் அவஸ்தாந்தரம் மிகவும் அழகான ஒரு அவஸ்தைக்கு இப்போ உபாரூடான வந்திருக்கா. ஸோ முன்னாடி வந்து பார்க்கறச்சே அவளுக்கு ராஜாவை பத்தி தெரியாது ராஜாவை பார்க்கல ஆர் அவ வந்து அந்த அலங்கார வேஷத்துல இருந்தா
இப்போ வந்து அந்த விரகாவஸ்தையில இருக்கிறச்சே இன்னமும் அழகா இருக்கா அப்படிங்கிறதுக்காக அவர் டிஸ்கிரைப் பண்றார். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவளுடைய அங்கலாவண்யத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய அவஸ்தைக்கு போறார். விரகத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஸோ விரகத்துல என்ன, பரிமித ஆபரணா, ரொம்ப குறைச்சலான ஒரு ஆபரணங்களை கொண்டவளாக இருக்கார். ரொம்ப ஆபரணம் போட்டுக்கல அவ. சரகாண்ட பாண்டு கண்டஸ்தலா, கண்டஸ்தலா அவளுடைய கன்ன பிரதேசங்கள். பாண்டு ரொம்ப ஒரு வெளிர்ந்த தன்மை இருக்கு, ஒரு கலரே இல்லை, ஏன்னா அந்த சோக வந்திருக்குன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அது பாண்டு கண்டஸ்தலா, ஒரு வெளிர்ந்து இருக்கக்கூடிய கன்ன பிரதேசங்கள். எதை போல ஒரு மஞ்சளா இருக்குன்னா, எதை போல வெளுப்பா இருக்குன்னா, ஷரகாண்ட, ஷரங்கிறது ஐ திங்க் அந்த தர்ப்பப்புல் மாதிரி இருக்கோ ஏதோ, இந்த குளத்துக்கு பக்கத்துல வளரக்கூடிய சில ரீட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா அப்பப்போ அது காஞ்சு போயிடும், திருப்பியும் புதுசா முளைக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில புல், ஒரு டைப் ஆஃப் புல் வெரைட்டி அது ஷரங்கிறது. அந்த ஷரகாண்ட அந்த புல்லினுடைய ஒரு காண்ட குச்சி ஸ்டாக், அது போல பாண்டு வெளிர்ந்து இருக்கக்கூடிய கன்ன பிரதேசங்களை கொண்டவளான ஒண்ணு, ரெண்டாவது பரிமித ஆபரணா, பரிமிதம் குறைவான ஆபரணங்களை போட்டுக்கொண்டிருக்கா அப்படி. இயம் ஆபாதி, இவள் இருக்கிறாள் எது போல இருக்கானா, ஒரு குந்தலதா இவ இயம் ஆபாதி. குந்த புஷ்பங்கள் கொண்ட அந்த கொடி இருக்கே, அதனுடைய ஒரு கொடியை போல இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த கொடிக்கு என்ன ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார், மாதவ பரிணத பத்ரா. அந்த கொடியினுடைய இலைகள் எல்லாம் அதனுடைய கலர் வந்து மாதவ வசந்த ரித்துவினால மாறப்பட்ட கலர் இருக்கான். ஜென்ரலி சரத் பரிணத பத்ரான் இருக்கும், எப்படி ஒட்டி வருதுன்னு தெரியல. இதுலலாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு ஒரு மல்லி செடியினுடைய ஒரு கலர் மாறுறதோ என்னமோ இல்லை தெரியல, மல்லி கொடி இருக்கே அந்த கொடியினுடைய இலைகள் பத்ரம் பரிணதம் மாறுதலை அடைந்திருக்கு. ரொம்ப ஒரு ஸ்லோவாக அது வெளிர்ந்து போயிருக்கு, ரொம்ப பச்சை பசேல்னு இல்லாத அதுக்கு ஒரு ஒரு லைட்டன் ஆயிருக்கு அந்த கலர் அதோட இருக்கு. ஸோ மாதவ வசந்த ரித்துவினால் பரிணத மாறுதலை அடைவிக்கப்பட்ட பத்ரங்கள் இலைகளை கொண்ட கொடி குந்தலதா. மேலும் விரல குசுமா, குறைச்சலாம் அதுக்கு வந்து புஷ்பங்கள் இருக்கு. கதிப்பய குசுமா குந்தலதா இவ, கொஞ்சோண்டு புஷ்பங்கள் இருக்கு. ஐ திங்க் அந்த மல்லி வந்து ஒரு உங்களுக்கு வின்டர்ல தான் இன்னும் ஜாஸ்தி அது பூக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோவா குறைஞ்சிருமா தெரியல, இல்லை இது ஜாதியா இருக்கலாம், அவர் ஏதோ சொல்றாரோ. சரி, குந்தங்கிற ஒரு கொடின்னு எடுத்து போமே. ஷரகா, ஸோ இந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு அட்ஜெக்டிவ் வந்து மாளவிகாவுக்கு போகிறது, பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாவது லைன்ல இருக்கக்கூடிய ரெண்டு அட்ஜெக்டிவும் வந்து அந்த குந்தலதாங்கிற அந்த கொடிக்கு போகிறது. ஸோ கொடியில எப்படி மாதவ பரிணத பத்ரா, வசந்த ரித்துவினால அப்படியே மாறுதல் அடைந்த ஒரு இலைகளை கொண்ட ஒரு கொடியா இருக்கோ, மேலும் கதிபய குசுமா குறைவான ஒரு புஷ்பங்களை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய குந்தலதா இவ அந்த கொடியை போல், இவ எப்படி இருக்கா, ஷரகாண்ட பாண்டு கண்டஸ்தலா. ஷரகாண்ட அந்த ஷரங்கிற ஒரு புல் வெரைட்டியினுடைய ஒரு காண்ட குச்சினா மாதிரி ஒரு வெளிர்ந்த கன்ன பிரதேசங்களை கொண்டவள். பரிமித ஆபரணா, குறைவான ஆபரணங்களை போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இயம் இந்த மாளவிகாவானவள் ஆபாதி, இந்த குந்தலதா இவ ஆபாதி. ஸோ அது உங்களுக்கு உபமா ஆயிடுறது. ஜென்ரலி இந்த உபமா இருக்கிற ஸ்தலத்துலலாம் அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு வரணும், உபமானத்துக்கு எவ்வளவு அட்ஜெக்டிவ் போடுறோமோ உபமேயத்துக்கு போடுறச்சே இன்னும் ஜாஸ்தியா இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சேமா இருக்கணும். இந்த உபமானம்ங்கிறது எதோட கம்பேர் பண்றோமோ, கொடியோட கம்பேர் பண்றோம். கொடிக்கு வந்து ரெண்டு விசேஷணம் போட்டோம்னா உங்களுக்கு வந்து மாளவிகாவுக்கு இங்க வந்து ரெண்டு ஆர் மோர் தான் போடணும், வெறும் ஒரு அட்ஜெக்டிவோட நிக்க கூடாது. சரியா, ஏன்னா மினிமம் அது டூ இருக்கணும், மினிமம் டூ இருக்கணும். மினிமம் டூ, ஆமா டூ ஆர் மோர் அப்படிதான் இருக்கலாம். இல்லை அது குறைச்சலா இருந்ததுன்னா நீங்க வந்து சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டரை வந்து குறைச்ச சொல்ற மாதிரி ஆயிடும். பிரகிருதம் மாளவிகா, அவ்வளவுதான் இன்னும் வசதியா நம்ம சொல்லணும். சரகாண்ட பாண்டு கண்டஸ்தலேயம் ஆபாதி பரிமித ஆபரணா மாதவ பரிணத பத்ரா கதிபய குசுமாய்வ குந்தலதா விதூஷகா.
विदूषक एषापि भवानिव मदन व्याधिना परिमृष्टा भविष्यति. பவிஷ்யதிங்கிறரா திருஷ்யத்தேன்னு ஒரு ரீடிங் இருக்கு, அது பெட்டர். சரி, ஏஷா அப்பி இந்த மாளவிகாவும் பவானிவ உங்களை போலவே. சார் ராஜாவை பார்த்து சொல்ற, ஒன்ன மாதிரியே அவளும் வந்து மதன வியாதினா, அந்த மன்மதனுடைய அவஸ்தையினால, அந்த ஒரு வியாதியினால அவ பரிமிருஷ்டா திருஷ்யதே, அப்படியே டார்ச்சர் பண்ணப்பட்டவள். பரிமிருஷ்டான்னா அப்படியே தொடப்பட்டவள்னு அர்த்தம், ஆட்கொள்ளப்பட்டிருக்கா. திருஷ்யதே அஃபெக்டட்னு அர்த்தம். சரி, முதல் ஸ்லோகம் இல்ல மாதவனா மது மாசத்தினுடைய ஒரு பரிணாமம் தானே. சோ மாதவங்கிறது ஸ்பிரிங் சீசன், வசந்த ரித்து. வசந்த ரித்துல இலைகள் மாறுறதுன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. மேபி அதனால்தான் நான் நினைச்சேன் இந்த இந்த கொடி வந்து உங்களுக்கு விண்டர்ல வந்து நன்னா பூத்து குலுங்கின் இருக்கும் சிசிர ரித்துல, வசந்த ரித்து வர்றச்சே அது ஸ்லோவா அதனுடைய இலைகளும் மாறி புஷ்பங்களும் குறைஞ்சுடுறதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். ராஜா ராஜா சௌஹார்தம் ஏவம் பஷ்யதி. சௌஹார்தம் ஏவம் பஷ்யதி, இது வந்து ERC போட்டுக்கோங்கோ. ஏன்னா விதூஷகன் என்ன சொல்றான்னா, உங்களை போல அவளும் தவிக்கிறா பாரு அப்படின்னு அவர் எடுத்து காமிக்கிறச்சு. உனக்கு என் பேர்ல இருக்கக்கூடிய ஆசை சுகிருதத்துவம், நீ வந்து எனக்கு நண்பனோ இல்லையோ, எனக்கு தோழனோ இல்லையோ, அந்த தோழமை உன்னை இப்படி பார்க்க வைக்கிறது. ஏவம் பஷ்யதி, இல்லைன்னா அதாவது காமி ஸ்வதாம் பஷ்யதிம்போ, ஒரு ஒரு இதுல இருக்கக்கூடியவன் பிடிச்சிருக்கு அப்படின்ன உடனே தன் போலவே எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் உடனே, இல்லையா? நம்ம மனசு வந்து அஜிடேட்டடா இருக்குன்னா எப்பவுமே எனக்கு தோணும், நதி வந்து அப்படியே கரபுண்டு அடிச்சுட்டு போறது அப்படின்னு தோணும். மனசுக்கு ஏத்த மாதிரிதான், இல்லைன்னா அது காமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஒவ்வொருத்தருனுடைய மனசனுடைய ரிஃப்ளெக்ஷன். அதாவது கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிரனையும், அதாவது துரியோதனன் கேட்பானா, உனக்கு ஏன் யுதிஷ்டிரனை ரொம்ப பிடிச்சிருக்கு பாண்டவாளன்னுட்டு. யுதிஷ்டிரன் போய் உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உலகத்துல பூரா நல்லவாளா இருக்கா அப்படின்பறான். துரியோதனன் போய் பார்த்துட்டு உலகத்துல எவனும் நல்லவன் கிடையாதும்பார். அதனால இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட். ஸோ சௌஹார்தம் ஏவம் பஷ்யதி, உன் மனசுல எனக்கு குறிச்ச ஒரு பிரேம ஜாஸ்தியா இருக்கு, அதனால நீ இப்படி பாக்குற. மாளவிகா அயம் ச சுகுமார தோஹத அபேக்ஷி அக்ரிஹீத குசும நேபத் குசும நேபத்ய உத்கண்டிதாயாக மம அசோக அனுகரோதி யாவத் அஸ்ய பிரச்சாய சீதலே சீதலே சிலாபட்டகே நிஷன்னாத்மானம் வினோதயாமி. சார் மாளவிகா அந்த மரத்தை பார்த்துட்டு சொல்றா, அயம் சஹா அசோக மாம் அனுகரோதி, மம அனுகரோதி, என்ன போலவே அதுவும் இருக்கு பாத்தியோல்லையோ. எப்படி சுகுமார தோஹத அபேக்ஷி, ஒரு ரொம்ப சுகுமாரமான மிருதுவான தோஹதம் காலால உதைக்கணும். தோஹதம் இஸ் மோர் ஆஃப் அன் ஒரு அட்டென்ஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த யாராவது அந்த மரத்துக்கு அட்டென்ஷன் காமிச்ச உடனே அது வந்து பூத்துடுறது. ஸோ அந்த தோஹதம்னா இச்சா பூர்த்திகம், சுகுமார மிருதுவான தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்வதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அபேக்ஷம். ஸோ தோகதாங்கிறத லட்சணையா இங்க மாளவிகாவுக்கு எப்படி எடுத்து போனா, தானும் மாளவிகாவும் தன்னை பத்தி எப்படி சொல்றான்னா, ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு ஒரு என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒருத்தரை வந்து எனக்கு மிருதுவா நடந்துக்க மாட்டாளாங்கிறத எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோங்கிறத அவர் வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்கிறான் நமக்கு. ஸோ சுகுமார தோகத அபேக்ஷி, அந்த மரம் அது தோஹதத்தை எதிர்பார்க்கிறது. தோஹதம் என்கிற கிரியா, தோஹதம்னாலே இச்சா பூர்த்திகம். ஸோ இவளும் வந்து தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதுங்கிறத எதிர்பார்த்துன்னு இருக்கான். ராஜா எப்படா நம்மளை வந்து பார்ப்பான் அப்படின்னு. ஸோ அடுத்த இது என்ன, அக்ரஹீத குசும நேபத்தியா, குசும புஷ்பம் என்கிற ஒரு நேபத்தியம் அலங்காரம் மேக்கப், அந்த ஒரு அலங்காரத்தை அக்ரஹீதம் எடுத்து கொள்ளாத இருக்கக்கூடிய இந்த அசோக மரம்.
தானும் வந்து இப்பதானே சொன்னா பரிமித ஆபரணா, அதனால குறைவான ஆபரணங்களை போட்டுட்டு இருக்கா அவளும் மாளவிகாவும். சோ தன்னை போலவே அந்த அசோக மரமும் இருக்கு அப்படின்னு அவ பாக்குறா. உத்கண்டிதாயாக மம, ஒரு மன்மத அவஸ்தையில தவிக்கக்கூடியவளான என்னை இந்த அசோக மரமானது அனுகரோதி, அப்படியே ஒரு இமிடேட் பண்ற மாதிரி இருக்கு. யாவது அஸ்ய பிரச்சாய சீதலே சீதலே சிலாபட்டகே, பிரச்சாய சீதலே சீதலே, நிழல்னால குளுமையாக்கப்பட்ட ஏற்கனவே குளுமையா இருக்கக்கூடிய சிலாபட்டகே, ஒரு கல்லுனால ஆன ஒரு பெஞ்ச் அங்க இருக்கு. அந்த இடத்துல வந்து நிஷண்ணா உட்கார்ந்தவளாக ஆத்மானம் வினோதயாமி என்ன நானே பொழுது போக்கிக்கிறேன், என்ன வந்து நான் என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். அசியங்கரிச்ச அசோக மரஸ்ய, அந்த அசோக விருட்சஸ்ய, அந்த அசோக மரத்தினுடைய ஒரு பிரச்சாய அதனுடைய நிழல்னால குளுமையா இருக்கு. மன்மதனால தவிக்கிறதுனால அவளுடைய சரீரத்துல ஒரு தாபம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால உத்கண்டிதா. சோ குளுமையான வஸ்துவை தேடி போவா அந்த விரகத்தை போக்குறதுக்கு. இங்க வந்து சிலாபட்டக்கம் அந்த பெஞ்சே ஏற்கனவே குளுமையா இருக்கு, அதுக்கு மேல இந்த அசோக மரத்தினுடைய ஒரு நிழல் அது மேல படுறதுனால மிகவும் குளுமையாக இருக்கக்கூடியது. அந்த இடத்துல நிஷண்ணா உட்கார்ந்தவளாக ஆத்மானம் வினோதயாமி என்ன நானே ஒரு பொழுதுபோக்கிக்கிறேனே. இருக்கேன்னு சொல்றாளே அவ, கேட்டியா இல்லையா நீ அப்படிங்கிறான். பிரசன்ன தர்க்கம் மன்யே உத்தஹ ஓடா குரப குரபகர ரஜசாம் குரபக ரஜசாம் கிசலய புட கிசலய புட பேத சீகரானுகதஹ அனிமித்த உத்கண்டா உத்கண்டாமபி ஜனயதி மனசஹ மலய வாதஹ. ஏதாவதா, ஏதாவதானா இதனால மாத்திரம், அதாவது உத்கண்டிதா அஸ்மின்னு அவன் சொன்னாலும் இல்லையோ அந்த ஒரு வார்த்தையினால மாத்திரம், அதையே நான் வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு இங்க வந்து அப்படியே கிளியரா இருக்கு உன்னுடைய தர்க்கம்னு நான் நினைக்கலங்கிறேன். சோ பவந்தம் பிரசன்ன தர்க்கம் இது ந மன்யே, பிரசன்ன தர்க்கம் கரிச்சு கிளாரிட்டியோட ஒரு தர்க்கம் பண்றது, தர்க்கம்னா அந்த ஆர்கியூமெண்ட், உன்னோட ஆர்கியூமெண்ட் கிளியர்னு நான் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ஹர் வேர்ட்ஸ். ஏன் அதுக்கு வந்து சப்ஸ்டான்சியேட் பண்ணுறாரு ஸ்லோகத்தை வச்சுண்டு. ஓடா குரபக ரஜசாம் கிசலைய புட்ட பேத சீக்கர அனுகதா மலையவாத்தகா, பிரதமா பக்தியில் இருக்கிறது எல்லாம் அந்த மலைய மாறுதத்துக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. ஒரு சிலு சிலுன்னு காத்து வருது, அதில் வந்து மகரந்த புஷ்பத்தினுடைய ஒரு தூளை தூக்கிண்டு வர்றது அந்த காத்து, ஸ்லைட்டாக வந்து அந்த புஷ்பம் மலர்ந்து மலர வைக்கிறது, அதனால அந்த புஷ்பத்தினுடைய வாசனையும் சேர்ந்துருக்கு, புஷ்பத்தினுடைய ஒரு மகரந்த தூளும் சேர்ந்துருக்கு. சீக்கிரம் அப்படியே இது ஒரு குளத்திலேருந்து வருது அல்லது அந்த ஒரு வாய்க்காலிலேருந்து நதி பக்கத்திலேருந்து காற்று வருதுன்னா உங்களுக்கு அந்த ஜலத்தினுடைய திவலைகளை எடுத்துட்டு வரும். சீக்கிரம் ஒரு சிலு சிலுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு காற்று உங்களுக்கு வந்து மன்மத அவஸ்தையில தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு ஒரு இனந்தெரியாத ஒரு ஃபீலிங்கை நமக்கு உண்டுபடுத்திடும் அந்த காத்து. நமக்கு வந்து வி டோன்ட் நீட் டு பி இன் லவ் ஃபார் தட், அது தானா ஒரு ஒரு பறிகொடுத்த ஒரு தன்மையை நமக்கு வந்து ஏற்படுத்திடும் அந்த ஒரு காத்துங்கிறது. ஸோ குரபக ரஜசாம் ஓடா, ஓடாங்கிறதும் வந்து வஹதி இது ஓடா, ஸோ எது தாங்குகிறதோ அவன் அப்படின்னு அது வந்து மலை வாத்தகாக்கு அப்ஜெக்டிவ். ஸோ குரபகங்கிற புஷ்பத்தினுடைய ரஜசாம் மகரந்த தூள்களின் ஓடா தூக்குபவன் எது காற்று. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் கிசலைய புட பேத சீக்கர அனுகதா, கிசலைய புட கிசலைய தளிர்கள் ஆர் இது மொட்டுகள், மொட்டுகளினுடைய புட இதழ்கள் அதை பேத உடைப்பது, இங்கே உடைப்பதுங்கிறத விட பிரிப்பதுன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மலர் புஷ்பங்களை மலர வைத்து சீகர அனுகதா ஜல திவிலைகளை திவிலைகளினால்
அனுகதாக சேர்ந்ததாக இருக்கக்கூடியது, திவிலைகளுடன் சேர்ந்ததாக இருக்கும் மலையவாதகா. மனசகா அனிமித்த உத்கண்டாம் ஜனயதி. மனசிற்கு ஒரு காரணமே இல்லாத ஒரு உத்கண்டா, ஒரு ஆவல் அல்லது ஏதோ ஒரு துக்கம்னு, அதாவது ஒரு ரொம்ப இன்டென்சிஃபைடா துக்கம்னு சொல்லக்கூடாது, ஒரு ஒரு இமோஷன், இனம் தெரியாத ஒரு இமோஷனா நம்ம மனசுல வந்து அது. அதனாலதான் என்னால அதை வார்த்தையில சொல்ல வரல. அது ஏதோ பண்றதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது அதுதான் அங்க சொல்ற அனிமித்த உத்கண்டாம் ஜனயதி. இதுக்கு வந்து ஒரு காரணத்தோட உத்கண்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உத்கண்டிதா அஸ்மின்னு அவ சொன்னதுக்கு நீ நீ இவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு அர்த்தம் பண்றதுங்கிறது நான் பிரசன்ன தர்க்கம் இது ந மன்யே. பிரசன்னம்ங்கிறச்ச ஸ்புட தர்க்கம், ஸ்புடமா இருக்கக்கூடியது. ஆ, ஏக்கம், கரெக்ட். அது ஒரு அந்த உத்கண்டாங்கிறதுக்கு ஏக்கம்னு எடுக்கணும். கரெக்ட் தான், ஞாபகப்படுத்தினதுக்கு. ஒரு ஒரு ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணிடுறது. கரெக்ட். குரபக ரஜசாம் ஓடா கிசலைய புடபேத சீக்கர. ஸோ இந்த காத்து எப்படி இருக்கு? மலையமாரதம்னு சொல்லிட்டோம். மலையமாரதம்னாலே சதர்ன் விண்டு, அது வந்து விண்ட் இல்லை, அது ஒரு ப்ரீஸ், அப்படியே ஒரு ஸ்லைட் ப்ரீஸாக இருக்குது. அது மகரந்த தூள்களை எடுத்துட்டு வருது. அடுத்தது கிசலைய புட்டபேதிங்கிறச்சு புஷ்பத்தினுடைய மொட்டை வந்து அப்படியே விரித்து கொண்டு வரக்கூடியதாக இருக்குங்கிறச்சு வாசனையுடன் கூடினது. சீக்கர ஜல திவிலைகளும் அதில் சேர்ந்துருக்கு. இத்தனத்தையும் போட்டுட்டோம்னா அந்த மலையமாரதத்தில் மலைய வாத்தகா மனசகா மனதினுடைய ஒரு அனிமித்த உத்கண்டாம், ஒரு காரணமே இல்லாத ஒரு ஏக்கத்தை ஜனயதி உண்டுபடுத்துகிறது. மாளவிகா உபவிஷ்டா. சோ இங்கே மாளவிகா உட்கார்ந்துடுறா அந்த சிலாபட்டகத்துல. ராஜா சகே இதஸ்தாவத் ஆவாம் லதாந்தரிதோ பவாவஹ. சோ இப்ப நேர திடுதுப்புன போய் நாயிகா முன்னாடி நின்னோம்னா அவளும் பயந்துருவோ, இவாளுக்கும் காரியம் கெட்டு போயிடும். ஆகையினால முதல்ல வந்து சமயம் பார்த்து உள்ள நுழையணும் எந்த இடத்துலயுமே. அதனால இடம் பொருள் ஏவல் தேவைங்க. சகே இதஸ்தாவத்து இங்க வாசத்த ஆவாம் நம்ம ரெண்டு பேரும் லதாந்தரித்தோ பவாவகா. இந்த கொடிக்கு பின்னாடி அந்தரித்தம்னா திரஸ்கிருதம்னா, சோ கொடியினால மறைக்கப்பட்டவர்களாக பவாமக இருப்போம். விதூஷகன் விதூஷகா இரவத்தீம் இவ அதூரே சமர்த்தையே. அதூரே பக்கத்துல கிட்டக்க இராவதியும் இவ, இராவதி இருக்கான்னு நான் நினைக்கிறேன். சமர்த்தையேன்னா அது பார்த்தா அது இராவதி மாதிரி இருக்கு. ராஜா நஹி கமலினியும் லப்த்வா கிராகம் அபேக்ஷதே மதங்கஜஹ இதி மாளவிகாவே பார்த்துட்டு இருக்காரு. ராஜா சொல்றான், விதூஷகன் சொல்றான், இது பேரு பக்கத்துலதான் இராவதி இருக்கா, எதுக்காக வந்திருக்கேங்கிறது ரிமைண்ட் பண்றான் விதூஷகன். அவளோட தானே நீ இருக்கணும்னு நினைச்சு இங்க மாளவிகாவை பார்த்த உடனே நின்னுட்டியே அப்படிங்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறான் விதூஷகன். இராவதியும் அதூரே இவ சமர்த்தையே, நான் இப்போ ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றதுன்னா ராஜா அதெல்லாம் கண்டுக்கல. கமலினியும் லப்த்வா நஹி கிராகம் அவேக்ஷதே மதங்கஜா. ஒரு யானை தாமரப்பூவை பார்த்துருத்தோ, சாப்பிட்றதுக்கு ஆசை வந்துருத்தோ, ஆறு அதை எடுக்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு ஆசை வந்துருத்தோ யானைக்கு, அங்கே வந்து முதல்ல இருக்கா இல்லையான்னு அது பார்க்குமா? நகி கிராகம் அவேக்ஷதே மதங்கஜா. கிராகம்னா முதல, முதலையே எதிர்பார்ப்பதில்லை. ஆறு அதை அதை அவேக்ஷத்தேன்னு போட்டுக்கோங்க. அபேக்ஷத்தேன்னு எதிர்பார்க்கறது இல்லைங்க, பார்க்கறது இல்லைன்னு அர்த்தம். இருக்கிற முதலைய கூட கண்டுக்காத அது போய் நேர கமலினியும் லப்துவா தாமரை பூவை அடைந்து. கிராகம்னா அவேக்ஷதே, முதல இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறது கிடையாது. இது விலோக என்ன ஸ்திதகா மாளவிகாவையே பார்த்துட்டு நிற்கிறார். இது இஆர்சி அண்ட் இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா. அகேன் என்ன, கமலினியும் லப்துவா மாளவிகாம் லப்துவா ஆர் மாளவிகா தர்சனம் லப்துவா கிராகம் நான் அவைக்ஷது. இராவதி எப்படி பாக்குறாரு முதலன்னு சொல்லிடுறாருங்க. அவ வந்து அப்படியே ஒரு புடி புடிச்சுடுவோம் நம்மள, நம்மளால அப்புறம் வந்து ரசிக்க முடியாது, மாளவிகாவை பார்க்க முடியாது, அவளோட பேச முடியாது. ஸோ வந்து நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்றது? ஸோ தன்னை வந்து ஒரு எலிஃபென்ட் மதங்கஜகாவாவும் சொல்லிண்டு கிராகம்ங்கிறத இராவதினு சொல்லி இங்கேயே அவருடைய அட்டென்ஷன் மாறிடுத்துங்கிறது இன்னும் கிளியரா தெரியுது. அவருக்கு வந்து இப்போ மாளவிகாவை தான் பார்க்கணும் ராஜாவுக்கு, சரியா? சோ நஹி கமலினீம் லப்த்வா கிராஹம் அவேக்ஷதே மதங்கஜஹ.
மாளவிகா. அப்படிங்க மாளவிகா மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். மாளவிகா ஹிருதய நிரவலம்பன நிரவலம்பநாத். நிரவலம்ப நிரவலம்பநாத் அதிபூமி லங்கினஹ. நிரவலம்பநாத் அதி பூமி லங்கினஸ்தே மனோரத அத்விரம கிம் மாம் ஆயாஸ்ய. மாம் ஆயாஸ்ய. இங்க மாளவிகா தன்னுடைய ஹிருதயத்தையே சொல்லிக்கிறா. இந்த பாரு, ஹே ஹிருதய நிரவலம்பநாத் அவலம்பனம் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாத காரணத்தினால அதிபூமி லங்கினஹா மனோரதாத்து அதிபூமி லங்கினஹா தே மனோரதாத்து விரம. ஸோ இந்த வந்து அன்வயம் எப்படி போட்டுக்கணும்னா அதிபூமி லங்கினஹா தே. அதிபூமின்னா எந்த ஒரு இடத்துல இருக்கணுமோ அதை தாண்டி நீ இருக்க. ஓ, ரொம்ப எக்ஸசிவா நீ வந்து அளவுக்கு மீறின ஒரு இடத்துல நீ வந்து ஆசைப்படுகிற. அதனால அதிபூமி லங்கினஹா இல்லாத ஒரு உனக்கு உனக்கு சூட்டபிளா இல்லாத ஒரு இடத்தை தாண்டணும்னு ஆசைப்படுகின்ற தே உன்னுடைய ஹிருதயத்தை அட்ரஸ் பண்றார். நீ எங்க போய் இருக்கணும்னு பாக்குற, வேற எங்கேயோ ஒரு இடத்துல உன்னுடைய ஸ்டேட்டஸ்டுக்கு இல்லாத உன்னுடைய ஸ்டேட்டஸை தாண்டி வேற ஒரு ஸ்டேட்டஸ்ல நீ வந்து எதிர்பார்க்குற தாண்டணும்னு ஆசைப்படுற. ஸோ அதிபூமி லங்கினஹா தே, இருப்பு இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய உன்னுடைய நிரவலம்பனாது மனோரதாது. ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஒரு ஆசையிடம் ஆசையிலிருந்து விரம, உன்னை நீயே தடுத்துக்கொள். ஒரு ஒரு தேவையில்லாத இடத்துல நீ ஆசைப்படுற, அதை வந்து நிறுத்திக்கோ நீயே அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தை தான் வந்து இது பண்ணுறா, அட்வைஸ் பண்ணுறா. ஒரு ஹோப்லெஸ் ஆம்பிஷன்லேருந்து நீ வந்து உன்னை தடுத்துக்கோ ஹே ஹிருதய. கிம் மாம் ஆயாசிய, எதுக்காக என்னை இப்படி போட்டு வருத்தர, நீ என்னை இப்படி இப்போ கவலைப்படுத்த வைக்காத அப்படின்னு மாளவிகா. விதூஷகா. ஓ, விதூஷகா ராஜானம் அவேக்ஷதே. உடனே வந்து அவ சொல்றத கேளு. அதாவது அதிபூமி லங்கினஹான்னு உடனே தன்னுடைய ஸ்டேட்டஸை தாண்டி மீறின ஒரு ஸ்டேட்டஸை தானே அவ ஆசைப்படுறான்னு தெரியுது. இதெல்லாம் உனக்கு இண்டிகேஷன் பத்தலையான்னுட்டு உடனே விதூஷகன் ராஜாவை பார்க்கிறார். அப்புறம் ராஜா, ராஜா பிரியே பஷ்ய வாமத்வம் ஸ்நேஹஸ்ய ஔத்சுக்ய ஹேதும் விவிருணோஷி தத்துவம் தத்துவ தத்வாவபோதைக தத்துவ அவபோத ஏகரச ந தர்க்கஹ ததாபி ரம்போரு கரோமி லக்ஷ்யம் ஆத்மானமேஷாம் பரிதேவிதானாம். ஹே பிரிய பிரியே பஷ்ய வாமத்வம் ஸ்நேஹஸ்ய. ராஜாவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதிபூமி லங்கினஹா ஒன்று, நிரவலம்பனாது மனோரதாத்துன்னா ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு ஆசையிலிருந்து நீ வந்து உன்னை தடுத்துக்கோ அப்படின்னு ஹிருதயத்தை இது பண்ணுறான்னா, ஒரு ஒரு பரிச்சாரகா சேவகியா இருக்கக்கூடியவள் ராஜா மேல ஆசைப்படுறாங்கிற ஒரு நிரவலம்பனம் தானே அது, சப்போர்ட்டே இல்லையே அதுக்கு எந்த ஒரு விதத்துலையும், அது வந்து ஒட்டி வராத ஒரு ஆசையாச்சு அது. இவ்வளவு தூரம் அவ பேசறிச்சு, ராஜாவுக்கு கொஞ்சம் அதுல நம்பிக்கை வருது. என்ன, ஹே பிரியே பஷ்ய ஸ்னேகசிய வாமத்வம், ஸ்னேகத்தினுடைய ஒரு ஒரு அழக பாரு, ஆசையினுடைய ஒரு அழகு. அதாவது தனக்கு இருக்கக்கூடிய ஆசையை பத்தி அவர் சொல்றார், எனக்கு உன் பேர்ல எவ்வளவு ஆசை, அதனால அதனுடைய அந்த சௌந்தரியத்தை நீ பாரு. ஔத்சுக்ய ஹேதும் தத்துவம் விபிருணோஷி ந, நீ வந்து உன்னுடைய ஔத்சுக்ய ஹேதும் விவருணோஷி தத்துவம் தத்துவ அவபோதைக ரசஹா ந தர்க்க. ஓ, 855 எடுத்தா, சரி இதை ஒன்றும் அடுத்த கிளாஸ் நடத்துடுறேன். அடுத்து